ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தரை பற்றி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். ஸோ அந்த 2 மினிட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்தரை எழுதுன ஒரு ஒர்க், அதாவது ப்ரோஸ், 4th யூனிட்டில் வந்து ப்ரோஸ் அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ எந்த ஆத்தரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் கார்லி, அவரை பற்றி தான் உங்களுக்கு நான் இதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். இவர் பிறந்தது வந்து 4th டிசம்பர் 1795 வந்து ஸ்காட்லாண்டில் வந்து பிறந்திருக்காரு. இவர் இறந்தது வந்து 5 பிப்ரவரி 1881 லண்டனில் வந்து இவர் இறந்துட்டார். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டரிக்கல் ரைட்டரும் கூட, எஸ்ஐஸ்ட், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர், பிலாசபர், அதே மாதிரி ஒரு மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஆல்வேஸ் ஈ ஆல்சோ இஸ் அ டீச்சர். ஓகேங்களா, இவர் எதில் ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தியரி வந்து எழுதியிருக்கார், ரொம்ப ஃபேமஸான 2 தியரி, கிரேட் மேன் தியரி ஒன்று, ஹீரோ ஒர்க்ஷிப் தியரி ஒன்று. சரிங்களா, இந்த 2 தியரி வந்து இவர் எழுதின ஒர்க்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிட்ரரி மூமெண்ட், இவர் வாழ்ந்த லிட்ரரி மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியன் லிட்ரேச்சர் தான் இவர் வாழ்ந்த ஒரு லிட்ரரி மூமெண்ட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு ஒர்க்காக இருக்குது. அதே மாதிரி ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ஒர்க்காக இருந்துகிட்ருக்கு. ஹான் ஹீரோயிஸ் அப்படின்றது ஒரு ஒர்க்காக இருக்குது. ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படின்றது ஒரு ஒர்க்கு. ஹீரோஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்குறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆஸ் ஏ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ரொம்ப ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஹீரோ ஆஸ் எ மேன் ஆஃப் லெட்டர்ஸை பற்றி பார்க்கலாம்.